ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி ஒரு டேட்டா வேலிடேஷன் பண்ணுறது அண்ட் எல்எல் அலர்ட் மெசேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் டேட்டா வேலிடேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா, டேட்டா வேலிடேஷன் பண்ண பார்க்குறோம் அண்ட் அதில் வந்து இன்புட் மெசேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ண பார்க்கலாம் அண்ட் எரர் அலர்ட் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் மொத்தம் மூணு டாபிக் இருக்குங்க. ஸ்டாப், வார்னிங், இன்ஃபர்மேஷன், இந்த மூணு டாப்பிக்கில் எப்படி வந்து மாற்றி பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆனால் அது போக சர்க்கிள் இன்வாலிட் டேட்டா அது எப்படி க்ரியேட் பண்ணலாம், அது எல்லாம் இல்லாமல் கிளியர் வேலிடேஷன் சர்க்கிள், அந்த சர்க்கிள் எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டேட்டா காலம்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 900 வச்சுருப்பேன், ப்ளஸ் இந்த காலத்தை ஃபுல்லாக நான் இந்த செல்லை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த டேட்டாங்கிற போய்ட்டு அதில் போய் டேட்டா வேலிடேஷன் இருக்குதுங்களா அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று உருவாக க்ரியேட் ஆகும். இதில் வந்து அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு வேல்யூவில் வந்து ஹோல் நம்பர் அதை வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து இன் பிட்வீன் கேட்குது, அதாவது நமக்கு எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூக்குள்ளே பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் மினிமம்ல வந்து நான் ஒரு 10ங்கிறதுக்கு கிளிக் பண்ணுறேன் அண்ட் மேக்ஸிமமில் ஒரு 100ங்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுத்து பார்க்கலாம். இப்போ போய்ட்டு அந்த வேல்யூஸில் வச்சு நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்து பார்க்குறேன். அதாவது மினிமம் 100 இருக்க 25 நம்பர் கொடுக்குறேன், ஒன்றும் ஆகலை. பட் இப்போ வந்து மோர் தென் 100 நம்பர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ அதை டைப் பண்ணி பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் ஒன்று வருது, ஒரு ஸ்டாப் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம இதுக்கு மேலே ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ண முடியாது, கொடுக்க முடியாதுங்கிறது தான் கொடுத்துருது. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணிவிட்டு ரீட்ரை கொடுத்து நம்ம ஏதாவது நம்பர் கொடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதாங்க அந்த டேட்டா வேலிடேஷன் பண்ணுற மாதிரி மெத்தடு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு இன்புட் மெசேஜ் கொடுக்கலாங்கிற பார்க்கலாம். ஸோ இன்புட் மெசேஜுங்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான். அந்த பாக்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனில் போய்ட்டு இன்புட் மெசேஜஸ் ஒன்ஸோ ஃபுல்லாக அந்த செல்ஸ் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாவில் போய்ட்டு டேட்டா வேலிடேஷனில் போய்ட்டு இன்புட் மெசேஜில் போய்ட்டு டைட்டில் கொடுக்குறேன். ஸோ வந்து நம்ம என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அது வந்துடும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வார்னிங் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன் அண்ட் மெசேஜில் வந்து ப்ளீஸ் என்டர் 10 to 100 அந்த மாதிரி டைப் பண்ணிடுவேன். ஓகே கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு அந்த செல்லை கிளிக் பண்ணவே உங்களுக்கு அந்த வார்னிங் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு காட்ட அமைச்சிடும். ஸோ அதில் வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு போய்ட்டு டேட்டா வேலிடேஷனில் போய்ட்டு மூணு இது இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா ஸ்டாப், வார்னிங், இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குதுங்க. இந்த மூணு ஆப்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாப்னு கொடுத்தினாவே அந்த சிம்பிள் மாறும் அண்ட் நம்ம டைட்டிலில் வந்து நம்ம ஒரு மெசேஜ் ஒன்று டைப் பண்ணலாம். ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து எரர் அலர்ட்டுங்கிற ஒரு டைட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மெசேஜ்னால் டேட்டா இன்வேலிட் அப்படி நான் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து கொடுத்து பார்த்துட்டு நம்ம வந்து அந்த வேல்யூஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இன்வாலிட் டைப் பண்ணலாம். 1 போட்டோம்னா உங்களுக்கு வந்து இன்வாலிட்னு கொடுத்துரும். ஃபர்தர் நம்ம வந்து அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ வந்து மறுபடியும் நம்ம வந்து மூணு ஆப்ஷன் தான் இருக்குது, கேன்சல் பண்ணலாம் இல்லைனா வந்து ரீட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க ஸ்டாப் மெத்தட் அண்ட் வார்னிங் இன்ஃபர்மேஷன் ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்த ரெண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதிகமாக தான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் போங்க. உங்களை போய்ட்டு வார்னிங் பேக்கே கொடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்து அதுக்கு தான் சிம்பிள் மாதிரி இருக்கும். அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஜஸ்ட் வார்னிங் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சேம் அதே மெசேஜ் வச்சு நான் கிளிக் பண்ணுறேன் அண்ட் இப்போ வந்து நான் கொடுத்துட்டு அந்த வேல்யூ என்ட்ரி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பட்டன் கிடைக்கும், அதாவது சேம் அதே ஃபார்மெட் தான் பட் எஸ் நோ கேன்சர் ஹெல்ப். இப்போ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது வேல்யூ இருக்கும், நோன்னு கொடுத்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எஸ்ன்னு கொடுத்த பாருங்கள் அந்த 150 அது வேல்யூ அப்படியே இருக்குது, ஜஸ்ட் ஒரு வார்னிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே வந்து நம்ம ஸ்டாப்பில் வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது, அங்கே வந்து ஓகே கொடுத்து ரீட்ரை மட்டும் தான் பண்ண முடியும். பட் இப்போ வந்து வார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ரீட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு அதே டேட்டா வேலிடேஷனில் போய்ட்டு நம்பர் வந்து டைப் பண்ணுறேன், 250 வேல்யூ கொடுக்குறேன். ஆனால் இப்போ வந்து இந்த நோங்கிற பட்டன் கிளிக் பண்ணி போகிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா
சேம் அதே மாதிரி கேன்சல் பண்ணால் பழைய வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ வந்துடும். ஸோ இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் இதை வந்து பார்ப்போம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதே தான் சூஸ் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இதில் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து வேல்யூ வந்து டைப் பண்ணிக்கலாம், அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும், இந்த மாதிரி வந்து டேட்டா வேலிடேஷன் ஆகிருக்குன்னு. ஸோ இப்படி தாங்க இருக்குது இந்த மூணு மெத்தடும். அண்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா சர்க்கிள் இன்வேலிட் டேட்டா இந்த வேல்யூஸை பற்றி பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜஸ்ட் அந்த டேட்டாவில் கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் இன்வேலிட் டேட்டா அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினாவே நம்ம அந்த டேட்டா வேலிடேஷன் பண்ணல எது எது மோர் தென் அந்த இது மெசேஜ் இல்லாமல் தப்பாக இருக்கோ அதை வந்து சர்க்கிள் பண்ணி காட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபர்தர் எக்ஸாம்பிள் வந்து பண்ணுறேன், ஒரு அந்த மெசேஜ் பண்ணேன் அந்த சர்க்கிள் வந்து கேன்சல் ஆகுது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கீழே பண்ணுறேன் ஜஸ்ட்டு கேன்சல் ஆகுது. இல்லை எனக்கு வந்து இந்த இது தேவையில்லை அப்படின்னாலும் ஜஸ்ட்டு வந்து இல்லை எனக்கு இந்த வேல்யூ வேணும் கிளியர் சர்க்கிள் வந்து பார்த்தா அப்படியே கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து இது வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமா, இது வந்து ஃபர்தராக எதுவும் யூஸ் பண்ண முடியாதுனா இல்லைங்க. இது வந்து இந்த டேட்டா வேலிடேஷன் வந்து நம்ம வந்து மற்ற எக்ஸலில் கூட நம்ம வந்து எப்படி ட்ரை பண்ணலாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா ஷீட் ஒன்று காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த டேட்டா ஷீட். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எம்ப்ளாயி நம்பர் இருக்கும், எம்ப்ளாயி நம்பர் அண்ட் வெண்டர் நேம் அண்ட் சிட்டி, இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு வெண்டர்ஸில் வந்து சில லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் எனக்கு வந்து சிட்டிலேயும் வந்து சில லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டு மூலயமா வந்து நான் இதை வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டா வேலிடேஷன் பண்ணாமல் நான் தனி பண்ணும்போது எனக்கு எம்ப்ளாயி நம்பர் அந்த டேட்டு அந்த வெண்டர் நேம் எதுவும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு சிட்டி கூட வந்து நான் எக்ஸாம்பிள் பாயிண்ட் டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன வேல்யூ வேணால் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்ன வேல்யூ வேணால் இப்போ என்ன அது வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் பண்ணால் என்ன எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஒன்று பண்ணுறேன். அதாவது எனக்கு வந்து வெண்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு இந்த வெண்டர் லிஸ்ட் மட்டும்தான் வரணும்னு பார்க்குறேன். அதை ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு அந்த செட்டிங்ஸில் லிஸ்டிங் ஆப்ஷன் இருக்கா சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த க்ரஷர் டைம் நமக்கு எது வேணுமோ அந்த ரேஞ்ச் ஃபுல்லாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சிட்டி கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த என்ன சிட்டி வேணுமோ அந்த மட்டும் தான் தேவை. சேம் அதேமாதிரி டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு செட்டிங்ஸில் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த ரேஞ்ச் சூஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு டைலாக் தேவை மாதிரி அந்த சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர் போகிறேன், டேட் வந்து நான் சூஸ் பண்ணிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் டேட் ஒன்று டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே பக்கத்தில் பக்கத்தில் கஷ்டம் மாதிரி இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னாவே அந்த இது வந்து ஃபுல்லாக வந்துடும். அண்ட் சிட்டி கூட வந்து நம்மளுக்கு எந்த இது ரேஞ்ச் வச்சுருக்கோமோ அது மட்டும் கிளிக் ஆகிடும். இப்போ டேட் டைப் பண்ணுறேன், இந்த வெண்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம டேட்டா வேலிடேஷன் பண்ண எடுத்துருக்கோம் அதை சூஸ் பண்ணிக்கலாம். சிட்டி கூட பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தாங்க டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு சர்ச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் க்ரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.